அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுக்கோம். ஏன்னா அப்பதான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்ன திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டார், ஐசரி நான் சரியானவன் இல்லையா. ஐசரி கணேஷ் அவர்கள் அப்படின்னா அவை ஐசரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க, அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால் வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம், இதை வச்சுட்டு தான் 45 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோஷியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறியிருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதிராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான், அம்மன் கோயில் கடக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதிராஜாலேயும் பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேசா வச்சு பலன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சலன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரம்மாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோவுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசர் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அஃப்கோர்ஸ் சுகுமார் சார், சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், எடை நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தால் வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிச்சுது. அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இது நான் இதுக்கு முன்னாடி நிறையா கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தை கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டு விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகுடங்கண்ணே தகுடு தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் ரெண்டு தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போகுது சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபா போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும்.
அப்படி பல இடத்துலேருந்து பல நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சுட்டு இருந்தப்போ என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடித்து இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதை தானே ரசிகர்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு ஒரு சளைக்காமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க முடியுது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சித்தலைவர் அதுதானே, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்து வரல, அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நடித்த விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்றைக்கி எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்த சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆச்சு வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்து கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான், அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேற எங்காச்சும் வச்சுக்கலாம்ல, நிறையா பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பிக்கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. போட்டிங்களா, பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரமில்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகே தானே, தேங்க்யூ.